அஸ்லாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணின ரெண்டு வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனான ஒரு வீடியோவாக தான் இருந்தது. பட் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அலுப்பு தட்டாமல் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாங்கள் கத்தாரில் மைனிமாரோட எங்கெல்லாம் போனோம், எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம், என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாகவே கத்தாரில் வந்து ஸ்பெஷல் சூக் அப்படின்னு சொன்னால் சூக் வக்ராவை சொல்லலாம். இது வந்து ரொம்ப அழகான ஒரு இடம். எப்படின்னா அந்த சூக்கோடு சேர்ந்த மாதிரியே பீச்சும் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த சூக்குடைய ஸ்பெஷலே என்னென்னா அங்கே இருக்கிற இந்த பில்டிங்ஸ் தான். இந்த பில்டிங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு விண்டேஜ் லுக்கில் தான் இருக்கும். ஈவன் அவங்க ஒரு புதிய பில்டிங் கட்டுறாங்களா இருந்தால் கூட அதே கலரில் அதே ஒரு விண்டேஜ் லுக், ஒரு பழமையான கட்டிடங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு இடமாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கடைகள், ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபேட்டேரியாவோட அந்த இடத்துல இருந்தே அந்த இடங்களை பார்த்து ரசிச்சுட்டு சாப்பிடக்கூடியதுமாக இருக்கும். அதுலேயுமே முக்கியமாக இந்த ஃபிஷ் பாபிக்யூவோட ரைஸ் சாப்பிடக்கூடிய நிறைய ரெஸ்டாரண்ட்டை காணக்கூடியதாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாருமே தனாதுல் பஹர் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கே ஸ்பெஷல் என்னன்னா நாமளே வந்து மீனெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அவங்க அந்த மீனில் பாபிக்யூ போட்டு நமக்கு ரைஸோடு தருவாங்க. அண்ட் மைனிமார் முன்னவே பிளான் பண்ணியிருந்தாங்க இப்படி ஒரு இடம் இருக்குது, கண்டிப்பாக நாங்கள் போய் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு. நாங்கள் போன சீசன் பெருநாள் சீசன் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே தான் இருந்தது. பட் இருந்தாலும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இந்த சாப்பாடை டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக வேண்டி ஒரு 1 hour நாங்கள் வெயிட் பண்ணி தான் அந்த சாப்பாடை சாப்பிட்டு இருந்தோம். அண்ட் அல்ஹம்துலில்லா எல்லாருமே சொன்ன மாதிரி அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஈவன் நாங்கள் துபாயிலேருந்து கத்தார் வர்றதுக்கு முதலே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ஃபிஷ் பாபிக்யூவோட ரைஸ் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ரெக்கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த சாப்பாடு அவ்வளோ நல்ல திருப்தியாகவும் இருந்தது. அண்ட் கத்தாரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சாப்பாடு பற்றி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரும் சரி கத்தாருக்கு போகிறதுக்கு பிளான் இருந்தால் மறக்காமல் இந்த சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கத்தாரில் இருந்த ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வித்தியாசமான புதிய இடங்களுக்கு விசிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த வகையில் கத்தாரில் இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் தான் விலாஜியோ. இது அநேகமாக நீங்கள் எல்லாருமே யூடியூப்ல இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ், ரீல்ஸ் அப்படின்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ விலாஜியோ பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு கண்ணு கெட்டுற தூரம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இன்டீரியரை பற்றி சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் ஸ்கையோட நம்ம இட்டாலிக்குள்ளே போனால் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் கத்தார்லேயே நம்ம இட்டாலிக்கு போயிட்டு விசிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்கும். அண்ட் முக்கியமாக இந்த விலாஜியோவில் நிறைய லக்ஸரி ஷாப்ஸ், பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாமே இருந்தாலும் முக்கியமாக இந்த ரிவரை சொல்லலாம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு கடலை கண்டாலும் குளத்தை கண்டாலும் அதில் போய் குளிக்கணும் அப்படி இல்லாட்டி ஒரு போட் ரைட் போகணும் அப்படின்னு எவ்வளோ வயசாகினாலும் அந்த ஆசை நம்மளை விட்டு போகாது. ஸோ எனக்குமே அப்படி தான். நான் ஈவன் மூதூரில் பிறந்து கடலில் எவ்வளோதான் குளிச்சு எவ்வளோ தடவை கடலில் வந்து போட் ரைட் போயிருந்தாலுமே எப்பெல்லாம் இது மாதிரி தண்ணியை காண்டணும் அங்கெல்லாம் நம்மளும் ஒரு போட் ரைட் போகணும் அப்படின்னு சின்ன புள்ள மாதிரி ஒரு ஆசை இருக்கும். ஆசைக்கு வந்து வயசே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நாங்களுமே அண்ட் முக்கியமாக எல்லாருமே சொல்லுவாங்க விலாஜியோ போனால் இங்கே இந்த போட் ரைட் வந்து போகிறது கம்பல்சரி எல்லாருமே பண்ணுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ அழகான ஒரு இடம். நம்ம சுற்றி பார்க்குறத விட இது மாதிரி போட் ரைடிங்கில் போயிட்டு அந்த ஃபுல்லாகவே அந்த விலாஜியோ ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் சின்ன பிள்ளைகளோட போகும்போது அந்த போட் அமைப்பாக இருக்கட்டும், அதில் கூட்டி போகிறவங்க எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான ஃபீலிங். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே இந்த கட்டிடங்கள் அதில் இருக்கிற அந்த இன்டீரியர் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போதே விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
சொல்றா. இந்த வீடியோவில் மினா மைனிட மகள் எங்களை கூப்பிடுறது இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்ன தான் இருந்தாலும் ஃபேமிலியோடு ஒன்றா இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே மறுபடியும் நமக்கு கிடைக்காது இல்லையா? என்ன தான் வெளிநாட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் நம்மளோட ஃபேமிலியோடு ஒன்றா நம்மளோட நாட்டிலேயே சந்தோஷமாக இருக்கிறது வந்து ஒரு தனி சொகந்தம், அதை சொர்க்கம்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த விலாஜியோவில் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அவர் போட் ரைட் போயிட்டு வந்தாச்சு. அண்டு முக்கியமாக சின்னவனுகள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ ஹாப்பினஸோடு இந்த தண்ணியோட விளையாடிட்டு இந்த போட் ரைடிங்கோடு வந்தாங்கன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி நாங்கள் போயிருந்த நேரம் பெருநாளைக்கு அப்புறம் அப்படிங்கிறதுனால க்ரௌடுமே வந்து எல்லா இடங்கள்லையுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த போட் ரைடிங்கில் போடுறதுக்கு கூட நாங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி தான் எங்களோட நம்பர் கிடச்சிருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பேர் புக் பண்ணி போட் ரைடிங் போகிறதுக்காக க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பெருநாள் அப்படின்னாலே ஒரு விதமான சந்தோஷம் நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அண்ட் அதுலயுமே ஒரு புதிய நாட்டில் நம்மளோட உறவுகளோட சேர்ந்து அந்த நாட்களை கழிக்கும் போது இன்னும் அலாதியான ஒரு சந்தோஷமான நாட்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ நல்லபடியா இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களுக்கு போறதும் புது விதமான ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்றதும், ஏன்னா பெருநாள் முடிஞ்சத்துல இருந்து நாங்கள் வீட்டில் சமைக்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக வீட்டில் சமைச்சு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நான் மைனிமார் எல்லாருமே பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது சாகோ ட்ரிங்க். நோம்பு டைமில் நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 100K தாண்டி வியூஸ் போயிட்டு இருக்கிற ஒரு வீடியோவாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த சாகோ ட்ரிங்க் வெயில் காலத்தில் ரொம்பவுமே நல்லா இருக்கும். அண்ட் இப்போ எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஈவன் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கட்டும் ஸ்ரீலங்காவில் இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டுது. ஸோ இந்த சாகோ ட்ரிங்கை வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ மைனி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அன்றைக்கி எல்லோ ரைஸ் செஞ்சுருந்தோம். அதுக்கு மினா மைனி வீட்டிலேருந்து வரும்போதே சூப் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வீட்டில் இருந்த ஃபிஷ் இறால் இது எல்லாமே ஃப்ரை பண்ணி தான் அண்டு சாப்பிட்ருந்தேன். எப்போவுமே நம்ம எவ்வளோ தான் வெளியில் கடை சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாலுமே வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற அந்த ஒரு சாப்பாடு வந்து என்றைக்குமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அதுவுமே ஃபேமிலியோட ஒன்றா சேர்ந்து நிறைய கதை பேசி சிரித்து சாப்பிடும்போது சகனில் இருந்து அதுவும் சாப்பிட்டா இன்னுமே அது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி மைனிமாரோட சேர்ந்து கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ண நேரமாக இருக்கட்டும், அண்ட் இது மாதிரி ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ட நேரங்களாக இருக்கட்டும், நிறைய டைம் நாங்கள் பேசிட்டே இருப்போம். பேசி பேசியே காலம் கழிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எங்கள் மூணு பேருக்குமே நாங்கள் கத்தாரில் இருக்கிறோம் அப்படிங்கிறத விடையும் ஸ்ரீலங்காவில் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வைப்பில் தான் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் கத்தார் கோனிச் போயிருந்தோம். அதுவுமே கொஞ்சம் ஏர்லியாக போயிருந்தோம். இது மாதிரி சன்செட்டோடு வந்து ஒரு பீச்சில் போட் ரைட் போனால் இன்னுமே நல்லா இருக்கும் இல்லையா? அந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவுமே இருக்கும். கத்தாரில் இந்த இடத்த வெஸ்ட் பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் நடுக்கடலில் போட்டில் சூரியன் மறையும் போதும் அந்த அழகையும் ரசிச்சுட்டு இது மாதிரி ஒரு பில்டிங் எல்லாம் பார்க்குறதுக்கு வித்தியாசமான ஒவ்வொரு ஒரு வடிவமைப்பில் இருக்கும்போது அந்த கத்தாரோட அழகை வந்து இது மாதிரி ரசிச்சுட்டு போட் ரைடிங் போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாகவே தான் இருந்தது. பொதுவாக சூரியன் மறைகிற காட்சியை கடலோடு சேர்ந்து ரசிக்கிறது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கல்லரி கத்தார் அப்படிங்கிற ஆன்லைன் ஃபுட் பேஜில் இருந்து நமக்கு ப்ரௌனிஸ் அனுப்பியிருந்தாங்க. ப்ரௌனிஸோட டேஸ்ட்டை சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆக்சுவலாக கத்தாரில் தான் இருக்கிறாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட பர்த்டே ஃபங்க்ஷன் அதே மாதிரி நமக்கு ஸ்பெஷலான டேஸில் நமக்கு ஏதாவது ஸ்வீட் ஐட்டம்ஸ் அதாவது கேக் அப்படி இல்லாட்டி கப் கேக்ஸ் இது மாதிரி வித்தியாசமான ஐட்டம்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் அவங்கக்கிட்டே ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இறைச்சி சம்பல் அச்சாறு வட்டி லெப்பம் குலாப் ஜாமுன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் இல்லையா? அது கூட நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். முக்கியமாக உங்களுக்கு யாராவது அன்புக்குரியவங்க கத்தாரில் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள அவங்களோட பர்த்டே அன்றைக்கோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்பெஷலான டேஸில் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த சர்வீஸ் கூட இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ தாராளமாக அவங்கள கண்டெக்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க.
இதுக்கப்புறமா நாங்கள் ஃப்ளைட் கேன்சல் ஆனதுக்கப்புறமா எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டோம் அப்படின்னு கவலையாலாம் இருக்கல, ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மால் ஆஃப் கத்தார், கத்தாரில் வந்து ஒரு பெரிய மாலுக்கு போயிருந்தோம். அண்ட் அன்றைக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஐயா அம்மின் ஐயா அது மைனிட மகள், அண்ட் முக்கியமாக மைனிட மகள்கிட்ட பேரை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ மினா மைனிட மகள்கிட்ட பேர் மிதுஹா. ஸோ அவருக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லாருமே தான் சேர்ந்து போயிருந்தோம். அண்ட் முக்கியமாக சின்னவனுகள் அயாமினா இது ரெண்டு பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க. அண்ட் அந்த ஷோவை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய க்ரௌடு, ஏன்னா பெருநாள் சீசனும் இல்லையா. ஸோ அதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மால்ல இருக்கிற ப்ளே ஏரியா சைட் போயிருந்தோம். பொதுவாக பெருநாள் சீசனில் எங்களோட ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது கார்னிவல் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் இது மாதிரி ஹோர்ஸ் ரைடிங் அண்ட் என்ன சொல்கிறது ராட்டினம் இதிலலாம் போவோம் இல்லையா. ஸோ இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுறத பார்க்கும்போது எனக்குமே ஆசையாக இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த ரைடிங்கிற பேரெல்லாம் எனக்கு தெரியாது, பட் நிறைய லேடிஸ் எல்லாமே போயிருந்தாங்க, பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் விளங்கியிருந்தது. ஸோ நானும் ஏதோ ஒரு ஆர்வக்கோள ஆசைப்பட்டு ஏறிட்டேன். ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இவ்வளோ ஒரு மரண பயத்தை இந்த ரைடிங் காட்டும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. பட் எவ்வளோ தான் மைனிமாரை கூப்பிட்டும் அவங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் நாங்கள் மூணு பேரும் தான் ஆரம்பத்தில் போயிருந்தோம். ஆக்சுவலாக இது உன் வயசுக்கு இந்த ரைடிங் தேவைதானா அப்படின்னு நானே என்னைய கேட்டுக்கொண்ட மூமெண்ட் தான் இது. அண்டு இந்த ரைடிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நடக்கும், பட் நான் 1 நிமிஷம் கூட போகல, அவ்வளோ அலறி அடித்து இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு இடையிலே ஸ்டாப் பண்ணி இறங்கிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அண்டு இதை சும்மாவே பார்க்கும்போது எப்படி தான் இதில் போகிறாங்களோன்னு அந்த இடத்துல உட்காந்து தலைக்கு மேலே கையை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தது தான் மிச்சம். பட் அலஹம்துல்லா அவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் அதையும் விட அந்த ரைடிங் போகும்போது நான் பயந்து அழுதத்தை பார்த்து மைனிமாரி எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு ரொம்ப நேரம் அந்த மாலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப லேட்டாகி தான் அங்கேருந்து வந்திருந்தோம். அண்ட் டின்னருமே அங்கே தான் எடுத்திருந்தேன். ஸோ அண்டே நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அந்த நாள் அமைஞ்சிருந்து. அண்ட் முக்கியமாக நான் அந்த இடத்துல அவ்வளோ அழுததும் அவ்வளோ பயந்ததும் அண்டே ஃபுல்லாகவே என்னை வச்சு ரொம்ப மைனிமாரி எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்கிறது ரெண்டில் ஒன்று இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. கத்தாரில் ரொம்ப ஃபேமஸான பேர்ல் கத்தார் அப்படிங்கிற ஒரு அழகான மஸ்ஜித்துக்கு போயிருந்தோம். அழகான மஸ்ஜித் அப்படின்னு சொல்கிறதை விட ஒரு பெரிய பிரம்மாண்டமான மஸ்ஜித் அப்படின்னு சொன்னால் தான் இதுக்கு 100% சரியாக இருக்கும். அண்டு லேடிஸுக்கு புள்ளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் யாரையுமே அலோட் பண்ணையில. அப்போ ஸோ நான் முதல்ல போயிட்டு தொழுதுக்கு அப்புறம் தான் மைனிமார் ஒவ்வொருத்தராக போயிட்டு தொழுதுட்டு வந்திருந்தாங்க. அண்டு உள்ளுக்கு வந்து இது வந்து லேடிஸ் ஏரியா, ப்ரே பண்ணுற ஏரியா. இது அவ்வளோ அழகாக இருந்தது. காத்தாங்குடியில் மஸ்ஜிதுல் அக்ஷா எவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக பிரம்மாண்டமாக இருக்குமோ அதே மெத்தடில் தான் இந்த பள்ளியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அழகாக நுண்ணியமாக ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மஸ்ஜித் வந்து அவ்வளோ மனசுக்கு சந்தோஷத்தையும் ஒரு பெரிய நிம்மதியும் தந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன், ஏன்னா வெளியில் மைனிமாரும் வந்து ப்ரே பண்ணணும் இல்லையா. ஸோ ரொம்ப நேரம் எடுக்கலை, பட் இருந்த கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தொழுக சத்தங்களாக இருக்கட்டும் அண்ட் நிறைய பேர் வந்து தொழுதிருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக இந்த மஸ்ஜித் வந்து அவ்வளோ பெருசு. இது வந்து கீழே வந்து ஜென்ஸ் ப்ரே பண்ணுற ஏரியா. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு மஸ்ஜிதாக இருக்கிறங்கிறது விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
பொதுவாக கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லாருமே நைட்டில் தான் அவுட்டிங் போவாங்க. ஏன்னா அந்த டைம் தான் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், கிளைமேட் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இது மாதிரி தான் ஒரு நாள் லேட் நைட் லுசைலுக்கு போயிருந்தோம். லுசைல் வந்து ரொம்ப அழகான ஒரு இடம். நாங்கள் லேட் நைட் போனதுனால எங்கேயுமே இறங்கி விசிட் பண்ணையில் நார்மலாக வெஹிக்கிளே சும்மா ஒரு ரைட் போன மாதிரி தான் போயிருந்தோம். அண்ட் கத்தாரில் வந்து இவ்வளோ நாளைக்கு சுற்றி பார்த்ததுக்கும் இந்த லுசைல வந்து பார்க்கும்போதும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா இந்த பில்டிங்காக இருக்கட்டும், அந்த ரோடு அமைப்பாக இருக்கட்டும், ரொம்ப அழகான அமைப்பில் இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராகவும் இருந்தது. அண்ட் மைனிமார் சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்டேடியத்தில் தான் ஃபீஃபா ஃபைனல் நடந்ததாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் பார்க்க கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த இடங்களுக்கெல்லாம் ஈவினிங்கில் போயிருந்தால் விசிட் பண்ணியிருக்கலாம், நம்மளோட வ்ளாகுக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் லேட் நைட் போனதுனால சும்மா ரைடிங் தான், வெஹிக்கிள் இருந்த மாதிரி எல்லா இடமும் பார்த்துட்டு வந்திருந்தோம். அண்ட் முக்கியமாக கத்தார் டேஸ் அப்படின்னு சொல்லும்போது மறக்க முடியாத நிறைய நினைவுகள். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே வித்தியாசமான ஒரு நாள். ஏன்னா வித்தியாசமான ஒவ்வொரு இடங்களுக்கும் போயிருந்தோம். அண்ட் அங்கே கிடைச்சிருந்த அனுபவங்களாக இருக்கட்டும், பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு அழகிய தருணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இப்போது இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதும் மனசில் நிறைய கவலை. ரொம்ப மிஸ் பண்ணுறோமே, ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோமே, இப்போ இங்கே தனியாக இருக்கோமே அப்படின்னு ரொம்ப கவலையாகவே தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக நாங்கள் கத்தார்லேருந்து துபாய் வார அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைனிமார் நான் எல்லாருமே சேர்ந்து பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். அண்டு மோஸ்ட்லி அந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வீட்டில் சமைச்சிருந்தோம், எல்லாருமே ஒன்றா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். வீட்டுக்கு வரப்போகிறோமே அப்படின்ட்டு கவலையாக இருந்தாலும் நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும்னு நாங்கள் எந்த அளவுக்கு கேப் பண்ணுமோ அதே மாதிரி தான் மைனிமார் ரெண்டு பேருமே நல்லபடியாக போய் சேர்ந்துருங்க அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. பெருநாளைக்கு முதல்ல இருந்து இன்றைக்கு வரைக்குமே ஃபுல்லாக கத்தாரில் நடந்த விஷயங்கள் தான் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் தான் பேக் டு நார்மல் துபாயில் இருக்கிற விஷயங்கள் அண்ட் டே இன் மை லைஃப் வ்ளாக். நிறைய பேர் ரொம்ப நாள் நம்மளோட சேனலில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ரெசிபியே மட்டும் போட்டுட்டு இருக்கீங்க, வ்ளாகெல்லாம் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு. இன்ஷாலா அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அதே மாதிரி இதுவரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வ்ளாக்ஸுமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் என் சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.